ராகுல், ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. டிவி மீடியான்னு எல்லாருக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, டாக்டர் ஐசக் அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, அது ஒரு பிரச்சனை தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜீவா ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போயிட்டா மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் அப்படி எல்லாம் செய்யற ஆளுன்னு எல்லாரும் நம்புவாங்க. என்ன ஐடியால இருக்க நீ, கொண்டுடாத. இல்ல இல்ல, என் நோக்கம் அது இல்ல. ஆனா என்ன வேணா நடக்கலாம். நான் கிளம்புறேன். டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ராகுல், பி கேர்ஃபுல். ஓகே. ஹலோ, வாட், எப்போ? ஓகே. என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். உண்மை சொல்லணும்னா இந்த கிட்னாப்பிங்க்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணம்? அந்த முடிவை அம்மா தான் எடுத்திருந்தாங்க. அம்மாவே இப்ப அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த முடிவை என் எதிர்காலத்தை யோசிச்சு எடுத்திருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் உடனடியே இருக்குமா? ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நடந்துருச்சு. ஆனா நான் இப்போ அதை ஏத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த போட்டோ தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட கல்யாண சீன் தான் இது. ஆனா இதுதான் என்னோட கல்யாண போட்டோன்னு நான் நம்புறேன். அன்பால மட்டும்தான் ஒரு பொண்ணோட மனசை யாரா இருந்தாலும் பெற முடியும். ஜீவோட காதல பைத்தியக்காரத்தனம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவர் காதலோட ஆழம், பாசம், கலங்கம் இல்லாத அன்பு, இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சமாதானப்படுத்த என் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பெல்லாம் என் மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. இதுக்கு மேல யோசிச்சா என் வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு வரும்னு தோணுச்சு. கடைசியில அவர் தான் என்னோட வாழ்க்கை நான் முடிவு பண்ணுங்க. Thank you.
Cut it. Okay, Snega. Okay, le? Okay. Akka phone vandirukku. Once again. Yeah, yeah. Sir, 1 minute. Sorry, ma. அடுத்தது ஸ்னேகாவோட க்ளோஸ் தான். நான் ஷார்ட்ல இருக்கேன். நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்களா? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உன்னை கடத்தி கொண்டு போய் காட்டுல கட்டி இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. சாயங்காலம் அதை கொண்டாடி ஆகணும். இன்னும் எதை எதெல்லாம் நீங்க கொண்டாடுவீங்க? முத முதல்ல நான் உங்களை பார்த்த நாள், அதுக்கப்புறம் உங்க கை பிடிச்ச நாள், அதுக்கப்புறம் நீங்க என்ன காட்டு கடத்திட்டு போய் கட்டி போட்ட நாள், அதுக்கப்புறம் அவுத்து விட்ட நாள், அப்புறம் மயக்கம் போட்ட நாள். எஸ் உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு பெரிய நடிகன் ஆக்கியிருக்கேன். எனக்காக கஷ்டப்பட்டிருக்க என்னோட குடும்பத்தையே. ஜீவா போக நிறுத்துங்க, உங்க சென்டிமெண்ட்ல பேசலாம், மீடியா டிவில டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இருந்த இடத்துல இருந்து யூட்டர் நடி. குள்ளை போனதே என்னும் நானும் இல்லையே எந்த வசம். போலாம்.